புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தோல்வியை ஆழி என்று நினைத்தால் ஆழ் பறிக்கும், ஏணி என்று நினைத்தால் ஏற்றம் கொடுக்கும். தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வீர நடை போட்டால் வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன, நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மெய்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாமல்ல அந்த கல்யாண பசுபதீஸ்வரோட பொற்பாதங்களும் மற்றும் கல்யாண வெங்கட பெருமானோட பொற்பாதங்களும் மற்றும் என்னமலை முருகன் என் குருவான பாஸ்கர் ஐயாவுடைய பொற்பாதங்களையும் மற்றும் என் தாய் தந்தை என் காவல் தெய்வம் என் குலதெய்வம் அனைத்தோடைய தெய்வங்களுடைய பொற்பாதங்களும் வேண்டிக்கிட்டும் இன்றைய பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னு நன்மையாக நல்லபடியாக எல்லாருக்கும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஒரு தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு வழிகட்டுறாங்க, அடையாளம் காமிக்கிறாங்க. அந்த தந்தை வந்து ஆசானை வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் காமிக்கிறார். அந்த ஆசான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவு என்னும் இந்த உலகத்தோடைய தத்துவம் என்னுங்கிற அறிவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிகாட்டுறாங்க. அந்த குருவுக்கு உண்டான மரியாதை செலுத்தும் இந்த ஒரு அற்புதமான குரு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நாளுக்கு உண்டான சிறப்பு இன்றைக்கி இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் வந்து யார் குருவாக வந்து மானசீகமாக நடங்குறீங்களோ அவங்களுடைய காலில் தொட்டு வணங்க வேண்டிய அற்புதமான நாள். அதனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். அவங்கவுங்க குருவை வணங்குவங்க. இன்றைக்கி அற்புதமாக சொன்னீங்க சார். ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை துவங்குவோமா? கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான நாள் வருது. இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா கிரகணம் வருது. அதனால் இன்றைக்கி பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உபவாசம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த நாளில் கொண்டான சாமிக்கு உண்டான மூல மந்திரங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெபிச்சு ஒரு 48 நாளைக்கு வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணுற மாதிரியும் இல்லைனா 108 டைம் வந்து அந்த மந்திரத்தை உருவேற்ற நாள் வந்து இன்றைக்கி உண்டானது. அதனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாலுமே ஒரு குருவோட ஆசீர்வாதத்தோடு நடக்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நல்லது நான் முடியும். நிச்சயமா சார், மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, 1-48 ஒரு நம்பர் சொல்லுங்க. 26. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சார் இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. சரிங்க, ஒரே நிமிஷம் லைன்ல இருங்கம்மா அப்படியே. சார் இப்போ உங்களுக்கான கேள்வியும் அதற்கான விடையும் சொல்வாரம்மா, சரியா இருக்கா நம்ம செக் பண்ணிடலாமா? அம்மா நம்மளுடைய குல தெய்வத்தோடைய அனுகிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு குல தெய்வம்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் முருகன் பேர் இல்லைன்னா பெருமாள் பேர் கொண்டவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி துலா ராசியில் இருக்கிறவங்க இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. ஃபர்ஸ்ட் விஷயம் இதை சொல்லுங்கம்மா. ரைட்டுங்கம்மா. ஒன்று அடுத்தது பேர் வந்து முருகன் பேர் இல்லைன்னா வந்து பெருமாள் பேரில் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கொஞ்சம் சரியில்லை, அதனால் வீட்டில் உங்களுடைய ஆண்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயமும் நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் பூர்வீகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லாதவங்களுக்கு பூர்வீகம் நல்லா இருக்காது. உங்களுடைய குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வாகனத்தோடு சேர்ந்து ஆண் தெய்வங்களும் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வம் பேர் என்னம்மா? அது அனுகிரகம் சரியில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேம்மா. ஆனால் உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஒழிஞ்சி உண்மை சாகாது, உண்மை தோக்காது, சத்தியம் தோக்காது. அதனால் குலதெய்வங்கிறது இங்கே தெரியுதுமா எனக்கு, பெண் தெய்வம் காவல் தெய்வம்ட்டு, அதை கண்டறிஞ்சு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரையும் ஒரு உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம், மன வாழ்க்கை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. உங்களுடைய அதே மாதிரி ஒரு இடத்துல உண்டு இடம் பயணம் பண்ணுறது மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் கேட்கலாம். உங்கள் கேள்வி என்னம்மா? வெளியில வந்து இருந்து பிரிஞ்சு இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. உங்களுடைய பொண்ணை பொறுத்தவரையும் பொதுவா என்ன கேள்விமா, என்னத்துக்காக கேக்குறீங்க? இல்லம்மா, நம்ம பொண்ணோட விஷயத்த வந்து பேச வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகமே சரியில்லை. இப்போ நான் சொல்கிற ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசனம்,
குலதெய்வத்தோடைய அனுகிரகம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தினால சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பிரசனம். உங்களுக்கே நல்லாத போது அவங்க இதுக்கு பார்க்க வேண்டாம். உங்க பையனை ஒண்டி உங்களை விட்டு விலகி வச்சிருங்க. நல்லது நடக்கும். முடிந்தால் குலதெய்வத்தை கண்டுபிடிங்க, நல்லதே நடக்கும். இதுக்கு பரிகாரம் அருகில் உள்ள விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் விளக்கு போட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு பொங்கல் வச்சு 4 பேர்த்து கொடுத்துட்டு வாங்கம்மா, கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் வருமா, அப்ப முடிவு எடுத்துக்கலாம். நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. சார், குலதெய்வத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், சார் எப்படி கண்டுபிடிப்பாங்க? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு முறை இருக்குதுமா. இப்போ அதுக்கு பேர் தேவ பிரசனம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம். இதில் நிறைய விஷயங்களுக்கு சோழி போட்டு பிரசனம் பார்க்கலாம், வெற்றிலை வைத்து தாம்பூல பிரசனம் பார்க்கலாம், அது மாதிரி நிறைய முறை தேங்காய் வச்சு பிரசனம் பார்க்கறது. நான் இதுக்கு முன்னாடி எபிசோடில் வெற்றிலை வேப்பிலை வச்சு பார்த்தேன் இல்லையா, அது மாதிரிலாம் ஒரு மனிதனுடைய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்துல என்ன நடக்குதோ அதை வந்து பிரசன முறையில் பார்க்கலாம். பிரசனங்கிறது தெய்வ அனுகூலத்தை வச்சு ஜோதிடம் பார்க்கறது தான், ஜோதிடத்தில் அது ஒரு பங்கு, ரைட். அதே வந்து குலதெய்வத்தை பார்க்கணுங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. அதோடைய ப்ரொசீஜரே அதிகமாக அது முழு நம்பிக்கையோட ஈடுபாடோட பார்த்தோம்னா இந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். நான் கண்டுபிடிக்கிறேன்னா நானாக கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு 25 to 30 தெய்வத்தை இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னுடைய கடவுள் கொடுத்த பாக்கியம். அங்கேயே போய் சாமிக்கிட்டே உத்தரவை கேட்க சொல்லுவோம், இது நீ தான் என் சாமியா அப்படின்னு ஒரு கேட்கலாம். அது மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க. 1-48 ஒரு நம்பர் சொல்லுங்க. 5ங்களா? ஓகே. உங்க மனதில் இருக்கும் கேள்வி, இதற்கான தீர்வுகள் இரண்டையும் சரிப்போ கணித்து சொல்வார். ஐயா கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஆமா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி உங்க வீட்டிலேயே ஒருத்தருக்கு கால் அடிபட்டிருக்கணுங்கிற அமைப்பு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மசூதி, சர்ச், இந்த மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் நீங்க குடியிருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல குடியிருப்பாங்க அந்த மாதிரி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப அடுத்தது சொல்ல போற விஷயத்த நீங்க நம்பணுங்கிறதுக்காக. என்னன்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் உங்களுடைய அப்பாவுடைய அப்பா காலத்திலேயே முடிஞ்சு போச்சு. அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் சரியில்லை, அதனால ஆண்களுக்கு பிரச்சனையா ஏற்பட்டு இருக்கு. இனி வரும் ஜென்ரேஷன்ல ஆண் வாரிசுக்கு உண்டான அமைப்புகளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குதுங்க. அதனால குலதெய்வத்தோடைய அனுகிரகம் கண்டுபிடிங்க. ஒண்ணு, உங்களுடைய தம்பியோட விஷயத்தை பொறுத்தவரையும் அக்டோபர் 15 வரையும் பாத்தீங்க அப்படின்னா சங்கடமான சூழ்நிலை வரும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். உங்களுடைய தம்பியை வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவருடைய காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்ச மகான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வாரம் தொடர்ந்து போய் விளக்கேற்றி 11 சுத்து சுத்தி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாலுமே மாற்றங்கள் வரும், நல்லதே நடக்கும். ஐயா வணக்கம் சார். இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னீங்க சார், இன்னைக்கு நாங்க எங்க வீட்டுல எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் குறிப்பா பண்ணவே கூடாது? சரி, சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஒரு நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த சந்திர கிரகணம் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சூரியனும் சந்திரனும் 7ஆம் இடத்துல சப்தம ஸ்தானத்தில் இருந்தாருன்னா அது பௌர்ணமி. இப்போ இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கும்போது அதில் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேதுன்னு சொல்லிட்டு மகர ராசியில் வந்து கேது உட்காந்துருக்கார், அந்த கேதுவோடு போய் ஜாயின்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி சயின்டிஃபிக்கலாக வந்து கிரகணம் அப்படின்னு சொல்கிற விஷயத்த எத்தனையோ எவ்வளோ வருடத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கங்கிற ஒரு விஷயத்தில் கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது அந்த ஜாதகம் உண்மை, இந்த பஞ்சாங்கம் உண்மை, சாமி உண்மைங்கிற விஷயத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை விளக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கும்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இரவு வந்து நடக்குது, 9 மணிக்கு மேலே விடியகத்தால் 4:30 இருக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இரவு சாப்பாடை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணும். ஏன்னா அந்த சந்திரனுடைய ஒரு கதிர்வீச்சு தான் நம்மளுடைய மனநிலைமையையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது. உடல் ஆரோக்கியம்னா உடல் காரகனும்
மனோதிடத்தை கொடுக்கறது வந்து சந்திரன். இப்போ தெய்வங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில் கருவறையில தான் இருக்குது அப்படின்னா வெளியில எங்கேயும் இல்லைன்னு சொல்றவங்க இந்த மாதிரி யோசிக்கலாமா? கோயில் கருவறையில மட்டும்தான் சாமி இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள இது பண்ண அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயும் பிரம்மச்சத்துலயும் எல்லாம் இருக்கனாலதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்னா கூடமா அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சினாலதான் உங்களுடைய சிந்தனைகள் இப்படி யோசிக்கிறோம் நானும் பேசுறேன். அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் பரவி இருந்தனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம். அப்போ வந்து அதை வந்து அடக்கையெல்லாம் வச்சு முடிக்க முடியாது. அதனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போதும் இந்த மாதிரிலாம் கிடையாது. பொதுவாகவே நம்ம மனசை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். அந்த சந்திராஷ்டமம்னு சொல்கிறதுனால இதனால தான் அந்த சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போய் இருக்கும் பொழுது அவங்களோட மனம் வந்து கெட்டு போகும். அதே மாதிரி தான் இன்றைக்கி இரவு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நடக்கும். இதுதான் சந்திர கிரகணம். இந்த நேரத்தில் இரவு சாப்பாடை வந்து தவிர்த்துக்கிறதும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது வந்து வீட்டில் இருக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா மிச்சமைக்காமல் எல்லாம் முடிச்சுக்கிறது நல்லது. எல்லா சாப்பாடு யூஸ் பண்ணுற அந்த பொருள் உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் தர்ப்பை புல் இருக்கும். அந்த தர்ப்பை புல்லை வந்து கொஞ்சம் கிள்ளி அதில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சிட்டோம்னா அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் மறுபடியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொட்டி எறிஞ்சிடணும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து பண்ணணுங்கிறது முறை. ஐயர் இந்த மாதிரி பிராமணர்கள் இன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஆறில் போயிட்டு தண்ணிக்குள்ளே கழுத்தளவில் இருக்கிறதுல ஜபம் பண்ணுவாங்க. ஒரு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அந்த மந்திர சக்தி வந்து கிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த பொழுதுக்கு நம்ம பண்ணும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாகாத்தம்மன் அப்படின்னு சொல்கிற பாம்பு வடிவில் இருக்கிற எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் பாம்பு வடிவில் இருக்கிறது, நாகாத்தம்மன், முத்துமாரி அம்மன், இந்த மாதிரி ராகு கேது இதெல்லாம் கும்பிட்றதுனால நல்லதே நடக்குமா? பயனுள்ள தகவல் சொன்னீங்க, தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? கண்டிப்பா பேசலாம் சார். நீங்க யார் பேசுறீங்க? கதிரவன். கதிரவன் சார், 1-48 ஒரு நம்பர் சொல்லுங்களேன். 25. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சரிப்ப கணித்து சொல்வாரையா கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நம்ம நன்றிங்க உங்கள்ட்ட பேசினது. வணக்கம் ஐயா. ஐயா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரிங்க. நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீரம், அதாவது ஒரு ஆடு ஆள் உயர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலை வச்சு வெளியில் அதே இடத்துல மரம் இது வேலு இதெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உங்களுடைய காவல் தெய்வம் சாமி மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. அது வந்து ஐயனாறு ஐயா வந்து சாஸ்தா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தெய்வம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல மலைசாமின்னு சொல்லிட்டு மலையில் இருக்கிற சாமி வருதுங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. குலதெய்வத்தோடைய அனுகிரகம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உங்க அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா காலத்தில் யாரும் பூசாரியாவோ தெய்வ பணியோ செஞ்சிருக்காங்க. சரிங்க. அந்த ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லிட்டு அது விட்டு போய் அதெல்லாம் பிரச்சனையா இருக்குது. ஸோ சாமி உங்களுக்கு பகையாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க உங்க சாமி பேர் என்னங்க? சாமி பேரு பச்சிமன். பெண் தெய்வம் அதுல இருக்க ஆண் தெய்வங்க? ஆண் தெய்வம் மன்னாரீஸ்வரர். ரைட்டுங்க. இதுல உங்களுடைய நான் சொன்ன மாதிரி இந்த மரத்துக்கு கீழே வேல் அடிச்சு ஒரு பெரிய லெவல் பெரிய சாமியா வந்து செலவு வச்சிருக்காங்க அப்படின்னு வருது. அது எப்படிங்க? அது வெளியே வச்சிரு, கோயிலுக்கு வெளியே வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒண்ணு. அடுத்தது வந்து மலைசாமின்னு ஒண்ணு வருதுங்க, மலையில இருக்கிற சாமி அப்படின்னு. அது எப்படிங்க? அதுதான் வைத்தீஸ்வரன். ரைட்டுங்க. அடுத்ததாக உங்களோட வீட்டுல முன்னோர்கள் இது மாதிரி சாமி இறைப்பணி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தொழில் மன வாழ்க்கை ரெண்டு சம்பந்தப்பட்ட கேள்வி தான் நீங்க கேட்கணும். உங்க கேள்வி என்னங்க? இல்லைங்க, நம்ம ஜாதகத்துல வந்து குரு 12 மறைஞ்சிட்டாரு. ஓகே, ஜாதகம் பார்த்ததுல அது நீங்க இந்த மாதிரி குருதி சுத்தமா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், அது வரைக்கும் சுத்தப்படாது அப்படிங்கிறாங்க. இல்ல எதை விட்டு போகணும்? குரு திச 12 இருக்கு, குரு மறைஞ்சிருச்சு. ஓகே, என்ன லக்னம்? நீங்க கும்ப லக்னம் மகர ராசி உத்தராட நட்சத்திரங்க. சரிங்க. இப்ப நீங்க வந்து கும்ப லக்னம் அப்படின்னா 12 மறைஞ்சிட்டாருன்னா மகரத்துல மறைஞ்சிட்டாரா? தனம், கல்வி, குடும்பம், வாக்கு. 11 இடங்கிறது வந்து உங்களுடைய மூத்த சகோதரம் ஆதாயஸ்தானம். உங்களுக்கு கல்வி நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சாலும் அந்த இது மறைவு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நாம 6th தான் படிக்கிறேன். அப்படிங்கும் போது உங்களுக்கு குரு வந்து வீக்கா தான் இருக்குது அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு. சோ மன வாழ்க்கை, வாக்குஸ்தானம், காசு பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதோடைய பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா குருவர்கள் வந்தா திருவருள் தானா வரும். அப்படிங்கும் போது குரு வந்து பாத்தீங்கன்னா நீசமா இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது மானசீகமான குரு முருகனை எடுத்துக்கோங்க, நானே உங்களுக்கு கொடுக்கறேன்.
திருச்செந்தூர் முருகனுக்கு முடிவிடுங்க. 48 நாளைக்கு இவ வந்துட்டு முடிவிட்டு முழுகிஞ்ச அளவுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு வாங்க, கடலில் குளிச்சுட்டு உங்களுக்கு எல்லா வகையான ஒரு இன்பம் கிடைச்சு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கலாம், நல்லதே நடக்கும் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து விஸ்வநாதன் பேசுறேன் மேடம். விஸ்வநாதன் சார், 1-48க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 16. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, இதற்கான விடைகள் என்ன, இரண்டையும் சரி இப்போ கணித்து சொல்வாரு, சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். உங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய கேள்விக்கு வருவோம். உங்களுடைய குலதெய்வங்கிறது எப்படியாப்பட்ட சாமினா, ஃபர்ஸ்ட் வர்றது வந்து காவல் தெய்வம் முருகன், இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பும், அடுத்ததாக காட்டுக்குள்ள ஒரு ஆண் தெய்வம் தனியா இருக்கணும், காட்டுக்குள்ள ஒரு மூல ஒரு பெண் தெய்வமா இருந்து காவல் தெய்வம் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. உங்க சாமி பேர் சொல்லுங்க ஐயா. சாமி பேர் வந்து முனீஸ்வரன் ஐயா. எங்க இருக்குதுங்க இது இடம்? அது வந்து ஊர்லயே இருக்குங்க ஐயா, ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி காட்டுக்குள்ள அது மாதிரி தான் இருக்குங்க ஐயா. ரைட்டுங்க. அடுத்ததாக உங்களுடைய பெயர் முருகன் இல்லைனா கந்தசாமி ராமசாமி குப்புசாமின்னு சாமின்னு முடியற மாதிரி ஒரு பேர் வரணும், உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் வந்து விஸ்வநாதன். யாரு வீட்டுல இந்த மாதிரி சாமின்னு பேர் மாதிரி உங்க வீட்டுல யாருக்காச்சும் பேர் வருதா? சாமின்னு யாருக்கும் வரலையா, தினேஷ் குமார்னு. ரைட்டுங்க. ஓகேங்க. அப்படி இல்லை என்றால் மகர ராசி, கும்பராசி, மேசம், விருச்சகம் இதுல லக்னமோ ராசி ஒருத்த வீட்டுல உங்க வீட்டுல யாராச்சும் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ரைட்டுங்க. இப்ப உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரை என்ன கேள்வி அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி, ஒரு மங்களகரமான விஷயம், தடை தாமதம் சம்பந்தப்பட்ட கேள்வி, இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. உங்க கேள்வி என்னங்க? அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிருக்கோம், அதை பத்தி கேட்கலாம். காது குத்திருக்கலாம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம். ரைட்டுங்க. உங்களுடைய பசங்களுடைய காது குத்த பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி முருகனுக்கு செய்ய வேண்டிய ஒரு குறை ஒண்ணு இருக்கு. முருகனுக்கு தத்து கொடுத்துருக்கீங்களா பிள்ளைய? இல்லைங்க. தத்து கொடுக்க சொல்லி ஜாதகத்துல சொன்னாங்களா? அந்த மாதிரி ஒரு குறை இருக்குதுங்க, அதனால தத்து கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, முதல் மொட்டை அடிச்சு நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு காது குத்திட்டு, ரெண்டாவது மொட்டை ஏதாவது முருகன் கோயிலுக்கு அடிக்கிறேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு 11 ரூபா பணத்தை எடுத்து மஞ்சள் துணியில முடிஞ்சு வீட்டுல வைங்க, இந்த கோயிலுக்கு நான் இது பண்றேன் அப்படின்ட்டு. அது ஒரு குறை இருக்கு. கண்டிப்பாலுமே நல்லபடியா முடியும், எந்த ஒரு குறையும் கிடையாது. அக்டோபர் மாதம் 15 தேதிக்கு மேல இல்லைன்னா ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு மேல முயற்சி பண்ணி பாருங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வீண் முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறதோட கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுடைய முயற்சி நல்லபடியாக இருந்தால். நீங்கள் கும்பிட வேண்டிய சாமி மதுரை மீனாட்சி அம்மன். ஒரு புதன்கிழமை வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன், கண்டிப்பாலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் ஐயா. தடை தாமதங்கள் விலக ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு வரலாம், இல்லை என்றால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும் ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவாகவே பெரியவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன், சில திரைப்படங்கள்லயும் பாத்திருக்கேன் சார், கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னாக்க இந்த சாமி சக்தின்னு சொல்லுவாங்களே, இறை சக்தி, அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அமானுஷ்யம் தலை தூக்கம் அப்படிலாம் பயன்படுத்துறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா சார்? அதாவதுமா, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போறோம், இந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வியூவர்ஸ்ல இப்படி இப்படி கை வச்சு பண்ணோம்னா ஓகே அப்படின்னு அர்த்தம், இந்த சைடு கை இப்படி கீழே இருந்துச்சு அப்படின்னா அன்லைக் அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளோ பேர் இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போது நல்லது சொல்ல வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறது தான், இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நான் வந்து சாமியோடைய திருவடி அடையிறதுக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பொறப்போட ரகசியமே. அதை கஷ்டமாக எடுத்துக்காமல் நல்வழி போய் ஒரு தியான முறையிலையும் நீச்சை முறையிலையும் குருவோடைய திருவடிகளை அடைஞ்சு போனவங்க நிறையா பேர் சாதிச்சிருக்காங்க. நான் சீக்கிரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிரகணத்தை யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இது உண்மை. இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அமானுஷ்யம் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு மாதிரி கெட்ட வைப்ரேஷனை வந்து மைண்டில் உடம்புல ஏற்றிக்கிற ஒரு நாள் இந்த இது இந்த இரவு நடக்கும். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அது மாதிரி நடக்கிறதுக்கு சொல்கிற விஷயத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இரவு குழந்தைகள் பெறுற மாதிரி யாராவது வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து நாளைக்கு காலையில் வந்து வச்சுக்குவேன். இன்றைக்கி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாலுமே இந்த சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற விஷயமா தான் அந்த குழந்தையோடைய புத்தி வந்து வரும். அதனால் இந்த டைமில் குழந்தை பிறக்கக்கூடாது. இரவு யார் குழந்தை பெறுற மாதிரி இருந்தாலும் அது வந்து கடவுள் கொடுக்கறதுன்னா எந்த ஒரு குறையும் கிடையாது. எமர்ஜென்சினா அவங்க என்ன பண்ண முடியும்? அதான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. இதை முன்னாடியே பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அவங்களோட. ஏன்னா ஒரு சுகப்பிரசவம் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்திருக்குது அப்படின்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருந்திருக்கணும். தன்னுடைய குழந்தைக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ண தெரியாதவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும்.
இது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலான நாட்களில் வந்து இதை செய்யணும் அப்படின்னா என்னையே அர்ப்பணிக்கணும், அந்த மாதிரி டைமில் தான் பண்ண முடியும். அதனால் இதை பொறுத்த வரையும் இந்த இதை விட்டுற வேண்டிய சாமியோடைய இதை நம்புறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு கெடுதலும் நடக்காது, நல்லதே நடக்கும். அம்மா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஆனால் இப்போ கிரகணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் இருக்கா சார்? கெட்ட நேரத்தில் தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு நல்ல நேரமே கிடையாதுங்கம்மா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு பொறுத்த வரையும் குழந்தை பேர் இருந்துக்குன்னா, இது நம்மளுடைய வரலாறுல புரட்டி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டா சரியான தெரியல, ஒரு குழந்தை நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குருவோடைய அணுகர கேட்டு அந்த அம்மாவை தலைகீழாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொங்க விட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். எனக்கு சரியான இதை தெரியல, மன்னிக்கவும், அதை வந்து படிச்சிருக்கிறோம். அதனால் அது நல்ல இடத்து நல்ல டைமில் பிறக்கணுங்கிறதுக்காக இந்த டைம்ல பிறக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்கம்மா. தெளிவான அதுக்கு வந்து நம்ம தான் வந்து பிளான் பண்ணிக்கணும். நிச்சயமா சார், வருமுன் காப்பதே சாலை சென்றது அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஜோதிடம் மற்றும் கிரகணம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. கண்டிப்பா வணக்கம். இந்த மேடம் சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அதாவது பிரசனங்கிறது என்ன அப்படின்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தெய்வம் பேசும். இன்னைக்கு என்ன சொல்லுது இவங்க சொன்னதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பரிகாரம் என்ன அப்படின்னா கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷேகம் நடக்கும். யாருக்கு இன்னைக்கு இரவு வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்களோட இதில் அபிஷேக தண்ணியை கொண்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து குடிங்க. கண்டிப்பாலுமே எனக்கு இரவு தள்ளி போகணும், இரவுக்கு அப்புறமேட்டுக்கு விடிய காலையில் குழந்தை பிறந்தால் கூட பரவாயில்லைன்னு மனசார வேண்டிக்கோங்க. அந்த தண்ணி நாகாத்தம்மன் பெருமாள் இந்த மாதிரி சாமி கோயிலில் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை குலதெய்வத்திலேருந்து இது பண்ணுங்க. எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து காலடியில் வச்சு தன்னோட பக்கத்தில் வச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விஷயமா கிடையாது, உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்னையே வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து யூடியூப்பில் வந்து ஞான ஒளி ஜோதிடம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து நான் இருக்கிறேன். அதில் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அனைவருக்கும் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் மூலியமாக வந்து இங்கே குறிப்பெயர்ச்சி பலன்களை அனுப்பி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்ல சமுதாயத்தை படைக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டம் மட்டும்தான். ஞான ஒளி ஜோதிடம் அப்படிங்கிறது யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் நாம பிரசன்ன ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.